அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். சோபகிருது வருடம் தை மாதம் 16ஆம் தேதி 31/2024 எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ணல் காந்தியடிகள் அவர்களுடைய நினைவு நாள். உண்மையிலேயே ஒரு நல்ல உள்ளம், இந்தியாவுக்காக பாடுபட்ட ஒரு நல்ல உள்ளங்களில் அவரும் ஒருவர். அவரை வந்து அவருடைய மறைவு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப, நம்ம தேசத்தந்தை அப்படின்னு அவருக்கு நம்ம அவரை கௌரவப்படுத்தியிருக்கிறோம். அவருக்காக ஒரு சில மணித்துணிகள் நீங்கள் வந்து நினைவஞ்சலி செலுத்துங்க. உங்கள் குழந்தைகளுக்கு காந்தியடிகள் பட்ட சிரமங்களை பற்றி சொல்லிக் கொடுங்க. அவங்கவுங்க பர்சனல் லைஃப்பில் 1008 பிரச்சனை இருக்கும் சாமி. எல்லோரும் எல்லா இடத்திலும் சரியாகவே இருக்க வேண்டுமென நினைக்காதீர்கள். ஏன்னா இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் 2 வாழ்க்கை இருக்குது சாமி. பொது வாழ்க்கை ஒன்று, தனிப்பட்ட வாழ்க்கை ஒன்று. காந்தியுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் போய் அவர் எப்படி இருந்தார்னு போய் பார்க்காதீங்க. அந்த இடத்துல நீங்கள் இருந்து பார்த்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் விஷயம். பொது வாழ்க்கைக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் பெறுறதுக்கு அவர் எத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்தார், எத்தனை அடி வாங்கினார், எத்தனை மிதி வாங்கினார். வாங்கினாதான் சாமி தெரியும், பேசிகிட்டு இருந்தாலும் தெரியாது. அந்த இடத்துலேருந்து அனுபவிச்சா தான் தெரியும். காந்தியடிகள்கிட்ட எங்கிட்ட எனக்கே ஒரு சில கான்ட்ரவர்சியான கருத்துக்கள்லாம் இருந்தது. ஆனால் பட் வந்து அந்த சூழ்நிலையில் அவர் ஏன் அந்த முடிவு எடுத்தார் அப்படிங்கிறதான் நம்ம விஷயம். அதையெல்லாம் விட்டுட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல விஷயமாக காந்தியடிகளை பற்றி சொல்லிக் கொடுங்க. எந்த மனிதன், எந்த ஒரு தனி மனிதனிடம் குறை இல்லாத மனிதன் இனி பிறக்கவே இல்லை, இனி பிறக்கவும் போவது இல்லை. அதனால் குறைகள் அதிகமாக இருக்கிறதா நிறைகள் அதிகமாக இருக்கிறதா என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். நிறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மனிதர்களை வாழ்க்கையில் போற்றுங்கள். குறைகள் குறைவாக இருக்கக்கூடிய மனிதர்களிடம் ஒட்டி இருங்கள். குறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மனிதனிடம் கொஞ்சம் தள்ளி இருங்கள். அதான் துஸ்தானை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. குறைகள், குறையே இல்லாத மனுஷனே இல்லை சாமி. எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் இருந்துக்க தான் செய்யும். அதை விட்டுட்டு அவங்க உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பாருங்கள். வெள்ளைக்காரங்கிட்ட மிதி வாங்கினவனுக்கு தான் சாமி தெரியும் காந்தி எப்பேற்பட்டவர்னு. நம்ம இன்றைக்கி சுதந்திர இந்தியாவில் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறோம், என்ன வேணால் பேசிகிட்டு இருக்கலாம். அதனால் காந்தியடிகள் அவர்களுக்கு ஒரு சில நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்திடுங்க. வாங்க, பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது, திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் பாருங்கள் பார்ப்போம். காலை 7:48 வரைக்கும் சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி திதி இருக்கிறது. 8:59 வரைக்கும் உத்திரம், அதன் பின்பு அஸ்த நட்சத்திரம். காலை 9:09 வரைக்கும் அதிகண்டம் நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்தம், யோகாதிபதி சந்திரன், அவயோக நட்சத்திரம் ரேவதி, அவயோகி புதன். அதன் பின்பு சுகர்மம் நாமயோகம் இருக்கிறது. சுகர்மம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சித்திரை, யோகாதிபதி செவ்வாய், அவயோக நட்சத்திரம் அஸ்வினி, அவயோகி கேது. காலை 7:48 வரைக்கும் பாலவ கிரகணம், பின்பு 8:48 வரைக்கும் இரவு வரைக்கும் கௌலவ கிரகணம் சனி பகவான், அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்கரன். வாங்க, 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்ஷி படுபக்ஷி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள், இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முதல் 2 ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள். முக்கியமான வேலை இருந்தால் 3 ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 3 ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுக்கும். 4 ஜாமம் உங்கள் பறவை நடை, உங்களுக்கு 50% காரிய வெற்றி. 5 ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 6 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது, ஒரு பொன்னான மாலை வேலை. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7 ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 8 ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 9 ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம், ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பட்சி காகம். முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை, எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 2 ஜாமம் நடை, 50% வெற்றி. 3 ஜாமம் ஊன், உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். 4 ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5 ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை.
ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள். ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில், உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு டிராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், முத்திராடம், உங்களுடைய பக்ஷி கோழி, முதல் ஜாமும் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. மூன்றாம் ஜாமும் துயில், 25% மட்டுமே காரிய வெற்றி. நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது, மதிய வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், 100% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமும் நடை, உங்களுடைய பறவை 50% வெற்றியை கொடுக்கும். ஆறாம் ஜாமும் நடை, 50% வெற்றியை கொடுக்கும். ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை, அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை, புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். திருவோணம், அவிட்டம், சதயம், போரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, உங்களுடைய பக்ஷி மயில், முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றி. நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது, 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். பத்தாம் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். தொடர்ந்து நாம் பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷவானந்தர். ஓ